அச்சம் தவிர் நையப்புடை மானம் போற்று ரௌத்திரம் பழகு. அச்சம் தவிர் நையப்புடை மானம் போற்று ரௌத்திரம் பழகு. ஆண்மை தவறே தாழ்ந்து நடவே சூரரை போற்று தீயோர் கஞ்சே. அச்சம் தவிர் நையப்புடை மானம் போற்று ரௌத்திரம் பழகு. ஏய் மாஸ்டர் நிக்கிறாரு தெரியல, ஏரியாவுக்கு புதுசா? ஏய் யார கேட்டா நீ பார்ல யாருன? இது கார்பரேஷன் கிரவுண்ட் தானே? ரன்னிங் போன ஆட்டோல போறான், என்னன்னு தெரியலடா. டேய் கிருபா, டேய் கிருபா, என்னாச்சு உனக்கு கிருபா? டேய் டேய் சத்யா மச்சான், டேய் டேய் சத்யா. ஏ சத்யா, ஏதோ பிரச்சனைடா? நம்ம கிருபா யாரையும் அடிச்சிட்டாங்களா? சத்யா மச்சான் டேய். சவாரி வர ராயப்பட்ட கிருபாவுக்கு எந்த சைடு அடிபட்டு? லெப்ட்டா வா. எனக்கு சரி, உன் தங்கச்சி பாக்குறேன், அப்படியே சைடு வாங்கிடு. வை இன்னொரு ஆம்லெட்டை வை.
அப்பதான் தின்னுபிட்டு நல்லா கொழுத்து போய் நடு ரோட்ல கட்டி பிறந்து சண்டை போடுறதுக்கு வசதியா இருக்கும். அந்த புள்ள அடி வாங்கிட்டு அமைதியா வருதுன்னா எதுக்கு? நாளைக்கு எஸ்ஏ எக்ஸாமினேஷன் எழுதும் போது எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுங்கிற கருத்து. கருத்துனா பிள்ளைக்கு அப்படி இருக்கணும்டி. இது நல்லா தின்னுபிட்டு வேலை வெட்டி இல்லாம கோயில் மாடு மாதிரி அலையதான். புள்ள சாப்பிடும் போது திட்டாதீங்க. புள்ளையா? புள்ளைய அடைவேன். புள்ள என்ன எதிர் வீட்டுல மாசலாமணி பத்தி வச்சிருக்காம தே கிருபாகரன் அவன் தாண்டி புள்ள. இது புள்ள போச்சு. ஆமா கிருபாவோட என்ன கம்பேர் பண்ண வேணாம். எத்தனை வாட்டி சொல்றாங்க கம்பேர் பண்றாங்க. அந்த புள்ளையோட நிழல் பக்கமாவது நெருங்க முடியுமாடா உன்னால? அவனு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நானும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கி என்னடா பிரயோஜனம்? அவன் எஸ்ஏ எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்றான்ல, நீ அப்ளை பண்ணல? எனக்கு போலீஸ் வேலை பிடிக்காது. ஏன் பிடிக்காது? ரோட்ல போற வேணா மாமான்னு கூப்பிடுவான். மாம் அடிச்ச உடனே அந்த ஏரியா ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? நான் ஸ்டேஷன் போக மாட்டேன். ஏன்? அவரு எஸ்ஐ அண்ணாதான் ஸ்டேஷன் போவாராம். அவ்வளவு அறிவு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அந்த ரவுடி பையன் கூட சுத்திட்டு இருக்கான்? இவன் கூட படிச்சவனா? அவன் தங்கச்சி கூட அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போதான். சி போடி. அப்பா என் கூட காலேஜ் வரைக்கும் ஒன்னா படிச்சவன்ப்பா. எனக்கு உடனே அவன் வருவான், அவனுக்கு உடனே நான் போவேன். நீ போவியா? டேய் உன் மரியாதை என்னடா? நாளைக்கே நீ பெரிய ஆபீசர் ரேங்க் போற, அவன் இன்னும் பொறிக்காவே சுத்திட்டு இருப்பான். அப்ப அவன் கூட பழகிட்டு இருப்பேன். நீ கூட படிச்சவங்கிறதெல்லாம் ஓகே தான், அதுக்காக எல்லா நேரத்திலயும் அவன் கூட சுத்தணும் அவசியம் இல்லையே. ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஒரு வயசு வரைக்கும் தான். இந்தாப்பா யார் கட்டது? நாளைக்கு நீ எஸ்ஐ ஆகி இதே ஏரியாவுக்கு வந்து அவனே உள்ளதுக்கு போட்டு ஒலை கொண்டு வரண்டா, அப்பவும் ஃப்ரெண்ட்ஷிப்னு பாத்துட்டு இருப்பியா நீ? வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டியா? எல்லா வேலையும் நான் செய்யணுமா? தண்ணி கூட நீ பிடிக்க மாட்டியா? கோழி ராஜஸ்தான் கோழி வத்த எங்க அப்ப தூங்கும் போது கழுத்துக்கு மணியில போட்டுறேன். கோழி முடிக்காதே. என்ன உத்ரா காலையில கோயிலுக்கு என்ன மேட்ரு? எங்க அண்ணா எஸ்ஐக்கு செலக்ட் ஆகணும் அதுக்காக. ஆமா ஆமா. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இப்படி பண்ணாதன்னு? இன்னைக்கு வெளியில போக கூடாது. எதிர் வீட்டு போர்க்கிக்கு இன்னைக்கு பர்த்டே, இது அது கூட போய் சுத்தும். சத்யாவுக்கு பர்த்டேயா? இன்னைக்கு ஜூன் 6th. உனக்கு ஜூலை 6th பர்த்டே இல்ல? அம்மா அதுல தேங்காய் இருக்கு பாரு. எதுக்குடி நாள் குடத்தையும் எடுத்துட்டு போற? டைம் சேவ் பண்ற. உத்ரா சாவி குடு. ஏய் அவுத்து விடுறி, வெளிய போனோம். வெளில போலாம். முதல்ல நான் ஒரு 5 க்வெஸ்சன் கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. அவுத்து விடுற. அப்படியா? கேடு. Indian standard time is taken 98 and half degree east. The breadth of broad gauge on railway track 1.676 meters. The minimum age for the members of Rajya Sabha 30 years. The world's first man-made satellite in the orbit Sputnik 2. The first Indian railway was started in 1851. தப்பு. என்ன என்ன தப்பு பாரு, கரெக்ட் ஆன்சர் 1853 போட்டுருக்கு. இது பிரிண்டிங் மிஸ்டேக். தோத்துட்டனா உத்து? மீசில மட்டும் மண்ணே ஒட்டாது. சனிய சனிய கையில ஓஞ்சு போச்சு. எத்தனை கோயில் அடிக்கிட்டு? உத்தரா சத்யா தானே முதல்ல வந்தான். எனக்கு வேலை இருக்கு. அப்ப எங்களுக்கு வேலை இல்லையா? ரோட்ல பொறுக்கி துணை பண்றதெல்லாம் வேலை இல்ல. குருவே முத விட்டேன், தலை தாளிச்சிடும். அதெல்லாம் காலனிக்கு வெளியில. குருவி உனக்கு ரொம்ப ஏறிடுச்சு. தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு எவ்வளவுனா, இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? கிருபா என் கூட தமிழ் மீடியம் தானே படிச்சா? அவன் அடுத்த வருஷம் எஸ்ஐ ஆயிடுவான். சிவாஜி வரான்டா. மெசேயா இங்க இருக்கா? என்னடா இங்க பலம் இருக்கும்? டேய் கிருபா டேய் நில்லடா. டேய் டேய் என்னடா இது? எதுக்குடா இது? இன்னைக்கு நீ பிறந்து தொலைச்சல்ல அதுக்கு. எவ்வளோடா அது? 400 ரூபா. ஏன்டா ஒரு கோல்ட் ரிங் கொடுத்த மார்வாடி கடையில் வச்சு உஷார் பண்ணிருக்கலாம்ல? இந்த 400 ரூபாயை நான் உத்தரா கிட்ட தான் வாங்கினேன். ஓ ஏண்டா சொத்தரிங் கொடுத்து பில்டப் பண்றிய? டேய் நான் எஸ்ஏ ஆகுறேன்டா. கோல்டு என்ன பிளாட்டினத்துலயே வாங்கி தரேன்டா. ஆமா அப்ப நீ ரிங் கொடுக்கறியா அல்வா கொடுக்கறியான்னு பாப்போம். வா. எங்கடா காட்டுற? நீ வா. நான் தண்ணி அடிக்க மாட்டேன். என்னையண்டா? நீ தண்ணி அடிக்க வேணாம், நீ வா. இங்க உட்காரு உட்காருடா. டேய் குருவே மாமா ஆர்கெஸ்ட்ரா. ஆமா
அது மதிப்பு கூறிய குடிமகனுக்கு வணக்கம். இன்று போலீஸ்காரன் கான்ஸ்டபிள் சர்க்கத்து குமராய சத்தியானந்த மச்சானுக்கு பிறந்தன என்பதை போதியுடன் தெரிவிப்பதில் பெரிய மகிழ்ச்சி அறிகிறேன். இந்நன்னால் முன்னிட்டு மினி கட்டிங்காக ஒரு பாடல் வர போயிடும். தயவு செய்து கொஞ்சம் சைடு விட்டு நின்றால் கலைஞர்கள் ஆட இலவாக இருக்கும். இத்துடன் இந்த உரையை அழித்து முடித்துக் கொள்கிறேன். கண்ணதாசங்கார கூடி வேற சொல்லி ஊத்தி கூடி உன்ன கொடி மச்சான போல் பாட போறேண்டா. கண்ணதாசங்கார கூடி வேற சொல்லி ஊத்தி கூடி கொடி மச்சான போல் பாட போறேண்டா. கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி நீச்சலடி ஊறுகாய தொட்டு கிட்டா ஓடி போகும் காய்ச்சலடி. போதை என்பது ஒரு பாம்பு விஷந்தா சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோசலி சந்தா. கண்ணதாசங்கார கூடி வேற சொல்லி ஊத்தி கூடி உன்ன கொடி மச்சான போல் பாட போறேண்டா. நடக்க பாதை இல்லையே. கண்ணதாசங்கார கூடி வேற சொல்லி ஊத்தி கூடி உன்ன கூடி மச்சான போல் பாட போறேண்டா. கண்ணதாசங்கார கூடி வேற சொல்லி ஊத்தி கூடி உன கூடி மச்சான போல் பாட போறேண்டா. கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி நீச்சலடி உருகாய தொட்டு கிட்டா ஓடி போகும் காய்ச்சலடி. போதை என்பது ஒரு பாம்பு விஷந்தா சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோசலி சந்தா. கண்ணதாசங்கார கூடி வேற சொல்லி ஊத்தி கூடி உன்ன கூடி மச்சான போல் பாட போறேண்டா. என்ன போலாம், எனக்கு இன்னும் வேற இல்ல, மச்சான் வேற வந்திருக்கான், இன்னொரு குவார்டர் அடிக்கணும். சைடு டிஷன் இருக்கு. டேய் முருகா, தோ வந்துட்டேனா. வா, இன்னொரு குவார்டர் வாங்கிட்டு வா. சரியா?
நிப்பாட்டு. என்னடாச்சு, தலை வலிக்குதுடா. வாடா வீட்டுக்கு போலாம். இல்ல, திருப்பியும் பாருக்கு போய் ஒரு ஹாஃப் அடிக்கிறேன், அப்பதான் சரியாகும். திருந்தவே மாட்டேடா. ஏ குருவி, வாடா. டேய் சாவி கூட. எதுக்கு குடுற? நான் லோகு பேசுறேன். சங்கராவும் வஞ்சிரமா? என்ன வயசு இருக்கான்? எந்த ஏரியா? கூட எத்தனை பேர் போனீங்க? மீன் வண்டியை மாத்திக்கிங்க. ஆ ஆ ஆ சரி. இங்க எப்ப கொண்டு வர? அப்ப என்ன பண்றான்? ஒரு நிமிஷம் லைன்ல இரு. என்ன? ஹலோ, அப்புறம் பேசு. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்றத பார்த்தேன், உள்ளத்துக்கு வச்சிருவேன், புரிஞ்சுதா? என் பேர் தான் சார் தப்பு, தம்பி ஒண்ணும் பண்ணல, நான் இந்தாங்க இந்த உள்ளத்தா பேசிட்டேன். சரி சரி, இதுல ஒரு கையெழுத்து போட்டு போங்க. என்னப்பா, ஏதோ கையெழுத்து போடுறா? அது ஒண்ணும் எஃப்ஐஆர்லடா, இனிமே தப்பு பண்ண மாட்டான்னு எழுதுவாங்க. உன்னால அந்த பொறுக்கிக்கு நான் தலை குனிஞ்சு நின்னுட்டேனே, வீட்டுக்கு அவனை வச்சுக்கிறேன். டேய் டேய் கிருபா, உன்னை யார் ஜட்ஜி வேலை பார்க்க சொன்னா? நான் சொன்னா போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க, இனிமே இந்த கேக்காம எதனா பண்ண தலையை திருடுவேன். ஒன்னேரம் வருஷம் செட் அவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிருந்த. கால் நிமிடம் திருவிழா, டொனேஷன் கொடு. நான்
நான் சாமி கும்பிட வரலாம்ல. வா, உனக்கு ஸ்பெஷல் அர்ச்சனை தர. போய் குளி, நான் இங்கே தானே இருக்கேன்.
நம்ம மேலே யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு தான் நாம் வெளியே போகிறோம். போகிற இடத்துல அடக்கமாக இருக்கணும். நாம் பண்ணுறது இருட்டு தொழில். நம்ம மேலே லைட் பட்டா நம்ம லைஃப் இருட்டாயிரும். சாரிண்ணா, இனிமே இப்படி நடக்காது. ஏப்பா, ஒரு வாரத்துக்கு போதுமா? பத்திரமா போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்துருவியா என் பிள்ளைய? என்னடா வேணும்? எஸ்ஐ ஆகணும். டேய் சத்யா, ஹாஃப் பாயிலா ஃபுல் பாயிலா? ஃபுல் பாயில், நிறைய உப்பு போடு. ஏடா, எஸ்ஐ வேலைனா கத்திரிக்காய் வாங்குதுன்னு நினைச்சியா? நான் பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். பிசிக்கல் ஃபிட்னஸ் தான் பாஸ் ஆகணும். தம்மனி பாட்டுறேன். ஜிகே எக்ஸாம் எழுதணும். பேப்பர் சேஸ் பண்ணலாம். இன்டர்வியூல பாஸ் ஆகணும். உன் மினிஸ்டர் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண சொல்லு. மாமா, வேலை கிடைச்ச அந்த குண்டச்சியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லாத. சீ, நாயே குடுறா. Thank you.
என்னடா ஒரு மேட்ரு. ஐயோ சார், சார் என்ன பெத்தவளே வா டேய் உள்ள வாடா. உன் புருஷனை வர சொல்லு. முன்னாடி வந்து நின்னு நிக்க சொல்லு. சல்யூட் அடிக்க சொல்லு. உள்ள வா சொல்றேன்ல. டேய் நீங்க உள்ள வாங்க. உள்ள படுத்துருக்காரா? குரலை பாத்தியா? ஃபியூஸ் போன பல்ப் மாதிரி உள்ள போத்திக்கிட்டு குப்புறப்படுத்துருக்காங்க. நீ போ, நான் இங்கதான் நிப்பேன். இங்க நிப்பேன் ஃபுல் நைட், இங்கதான் நிப்பேன் ஃபுல் குரல் விட்டு, இங்கதான் நிப்பேன். எவனும் தூங்க கூடாதுங்க. நீ தூங்கு, நான் இங்க உட்கார்ந்து ஃபுல் சவுண்ட் விடுறேன். மாவன இந்த காலனியில யாரும் தூங்க கூடாது இன்னைக்கு. டேய் கிருபா வெளிய வாடா. டேய் பில்ட் அப் பார்ட்டி, மீட் மிஸ்டர் சத்யவான் எஸ்ஐ. டேய் வெளிய வாடா, நீ மட்டும்தான் எஸ்ஐ ஆவையா? ஏன் நான் எஸ்ஐ ஆகக்கூடாதா? டேய் மாமாடா, மாமா சத்யா, சத்யா எஸ் ஆயிட்டா. காலையில் ஓடுறான், சாயங்காலம் ஓடுறான், ஒரே ஊத்தல். இந்தியாவில் இவர் மட்டும்தான் எஸ்ஐ ஆவாரா? ஏன் நான் எஸ்ஐ ஆகக்கூடாதா? மாமா ஆயிட்டாருடா. டேய் வெளிவாடா. யோ மாசுராமனே, உன் பையனை வர சொல்லையா? சொன்ன கிருபா பாத்துட்டு வர. இங்க வாயே. பாத்தியா, எஸ்ஐயானதும் புது பைக்கு. உன் அப்பன் இருக்கானே, அவனை பார்த்து கால் ஆட்டிட்டு வர. என்ன பாவம், அவன் மட்டும் தான் எஸ்ஐ ஆவானா? என்னால ஆக முடியாதா? டேய் கிருபா, ஐயோ அவரு எஸ்ஐ ஆகலண்ணா. அவர் ஃபெயில் ஆயிட்டார்னா? டேய் கிருபா சந்தோஷமாடா. கிருபா இப்ப உனக்கு சந்தோஷமாடா? நீ ஒண்ணுமே பண்ணாம பாஸ் பண்ணிட்ட. நான் கஷ்டப்பட்டு படிச்சு ஃபெயில் ஆயிட்ட. இப்ப உனக்கு சந்தோஷமாடா? நான் எஸ்ஐ ஆகணும், எஸ்ஐ ஆகணும்னு பில்டப் பண்ணலடா. என் ஆம்பிஷன்டா எல்லாம் குப்பையா போச்சுரா. இப்ப உனக்கு சந்தோஷமாடா? ஏ சாரிடா. நீ ஏன்டா சாரி கேக்குற? உன்னாலேயே நான் ஃபெயில் ஆன. எனக்கு ஃப்ராடு பண்ண தெரியல, நான் ஃபெயில் ஆயிட்டேன். உனக்கு இருக்கிற மாதிரி ஒரு மாமா எனக்கு இல்லை, நான் ஃபெயில் ஆயிட்டேன். கிருபா நான் ஏன்டா ஃபெயில் ஆனேன்? நான் எப்படா ஃபெயில் ஆனேன்? உன்ன மாதிரி ஆள் எல்லாம் பாஸ் ஆனா என்ன மாதிரி ஆளுங்களாம் ஃபெயில் தானே ஆவாங்க? நான் பாஸ் பண்ணிடுவேன் எப்ப இன்ஸ்டால்மெண்ட்ல? என்ன சொல்றது? எனக்கு கோவம், என் கோவத்தை நான் எதிரியாவது காட்டணும்.
நீ போயிடு, நீ பாஸ் பண்ணிட்டு நீ போயிடு. ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வர வேண்டாம்ப்பா. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ பாஸ் பண்ணது கிருபாவை ரொம்ப பாதிச்சிருச்சு. அவனை நீ பார்த்தா ஒன்னவன் பார்த்தா மனசுக்குள்ள ரொம்ப வசனப்படுவான். ட்ரைனிங் முடிகிற வரைக்கும் நீ ஹாஸ்டல்லே இருந்துக்க. ஏதாவது ஒன்னாப்பா வந்து பார்த்துக்கிறேன் சரியா? அப்பா கிருபா, கிருபாவுக்கு ஒன்றாகாது, கொஞ்ச நாளில் சரியாயிடுவான். நீ போ. அப்பாட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்பா. கிருபா எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். பசங்க சொன்னாங்க கிருபா பாம்பேல இருக்காங்க. அவன் எப்ப வர்றான்? அங்கிள் தெரியாதுப்பா எனக்கு. வேற என்னப்பா? சரி பார்க்கலாம். இனிமே நம்மள எவனும் கேள்வி கேட்க முடியாது. ஆமா மச்சான். மச்சான், என் வீட்டுக்காரன் வீட கால் பண்ணி சொல்றான், உள்ள வச்சு மறைச்சேமா. மச்சான், போலீஸ்காரன் உள்ள வச்சு கசக்க முடியுமாடா? யாரடா? எங்க அப்பனா தான். தேசி கம்ப்ளைண்ட் பண்ண வந்தல, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாண்டாங்க. இவனை உள்ள வச்சு கசக்க முடியுமாடா? டேய் சத்யா, டேய் உன்னை தான்டா. தலையக சலீம் பேசி கேட்டேன், எங்க அப்பா டார்ச்சர் பண்ணாடா. மச்சான், குருவினா ஏதாவது பழைய பைக் இருந்தா உசார் பண்ண முடியுமா?
உற்றா உங்ககிட்ட குடுக்க சொன்னா. சார் யோ, இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாரு, வெட்டியை கூட்டு கோர்ட்டு வந்துரு. ஓகே சார், நான் டைரக்டா அங்க வந்துடுறேன்.
நான் எங்கே சார் உட்காருது? சேர்ல தான். பஜ்ஜி போட்டாச்சு சார். பாத்துக்க, டீ சாப்பிட்டு வர. யோ பாரா, இங்க வந்து பாரு. ஏய் என்னது போயா, உள்ள போய் உக்காரு. டேய் யாரா நீ? கேக்குறல்ல? யோ கேக்குறல்ல, என்னைய வேணும்? என்னைய பேக்ல? என்னைய பேக்ல? என் பொண்டாட்டி ஃப்ரெண்டு கூட படுத்திருந்தா, பார்த்துட்டேன், தாங்க முடியல, எடுத்துட்டு வந்துட்டேன் சார். ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் போலீஸ்காரன் ரத்தம் சதை எல்லாத்தையும் பார்த்துதான் ஆகணும்டா. கொலைய பார்க்கணும், கொலை செஞ்சவனை பார்க்கணும், பணத்து மேல புரண்டு அழுகுற சொந்தங்களை பார்க்கணும். போலீஸ்னாலே பணத்தோட வாழ்க்கை நடத்துறவன் தான். கண்ணை மூடிட்டா எல்லாம் சரியாயிடுமா? கண்ணை திறந்து பார்க்கணும், விடாம பார்க்கணும். அப்பதான் மனசு மறத்து போகும். மனசு மறத்து போனாதான் போலீஸ் வேலையே பார்க்க முடியும். முருகா என்னடா பண்ற? என்னடா சொல்லுக்கு, ஏண்டா இந்த பழக்கம்? உன் வீட்டுக்கு தெரியுமாடா? கிருபா டேய் நில்லுடா. டேய் பாம்பே போயிட்டான் போய் சொல்றியா? டேய் உர்ரா, நீ ஏண்டா ஃபீல் பண்ற? அவன் தலைவிதி ஃபெயில் ஆயிட்டான். இல்லடா, அவன் தான்டா எஸ்ஐ ஆகணும். நான் எதுக்கு? எனக்கு இந்த வேலையே பிடிக்கலடா. நான் பாட்டுக்கு ஒழுங்கா இங்கே ஆட்டோ. டேய் மாமாடா போயா. டேய் அறிவுகிட்டவனே, இங்க என்னடா பண்ற? டைம் ஆச்சு, வா. எங்க? ஸ்டேஷனுக்கு போக வேண்டாமா? மணி 8:00 ஆச்சு, கிளம்பு கிளம்பு. நான் போல. இது போலையா? இன்னைக்கு எனக்கு மூட் இல்ல, லீவ். அடி செருப்பால சேர்ந்து ரெண்டாவது நாளே லீவா? மரியாதை போட, நான் போட போ.
போற வீட்டுக்கு போறியா? ஐயா வீட்டுக்கு போறியா? வண்டியில ஏறு. இதுக்கு வண்டியில ஏறியா? ஐயா மயக்கு மாலே பொழுதே நீ போபோ இனிக்கும் இந்த இரவே. மயக்கு மாலே பொழுதே போபோ மயக்குமாலை பொழுதே நீ போபோ இனிக்கும் இன்வே. ஒரு பையனை வெட்டி போட்டுருக்காங்க. வீட்டு தூக்கிட்டு போனோம். கொஞ்சம் வாயா. யோ யாரோ ஒருத்தர் வெட்டி போட்டுருக்காங்க. வண்டியில பெட்ரோல் இல்லப்பா. நிலையா சொல்லுங்க. கேளியா, நான் போலீஸ்காரியா. நான் போலீஸ்காரியா. நான் நிஜமாவே ஒரு போலீஸ்காரியா. யாருமே வரமாட்டேன்றாங்க பாட்டி. நீ தூக்கப்பா. தம்பி. என்ன பாட்டி? மெதுவா போப்பா. டைட்டா புடிச்சுங்க பாட்டி. நின்னுருச்சுப்பா. நின்னு போயிருச்சுப்பா. கூப்பிட வேண்டியதானே சார்? எதுவும் உங்களை யாரும் தூக்க சொன்னது?
இவன் தான் உங்க சொந்தமா? எங்கயா கிடந்தவன நீங்க பாட்டுக்கு என் ஸ்டேஷன்ல வந்து போட்டீங்க. இந்த கேஸ் அது இல்ல என் தலையில கட்டி அழணும். போங்க சார், முதல்ல உங்க ஸ்டேஷனுக்கு வேலையை போய் பாருங்க சார். மடியில போட்ட அதுக்கு எதுக்குப்பா காசு? தம்பி, அந்த கிறுக்கு பைய திட்டினதெல்லாம் நீ காதல போட்டுக்காத. அவன் போலீஸ்காரன் இல்ல, நீதான் போலீஸ்காரன். ஆடிட்டர் மோகன். ஹோல் பண்றி, நீங்க யாரு? மோகனை பார்க்கணுமா? அவர் எங்க அப்பா தான். ஓ அப்படியா? வீடு எங்கம்மா இருக்கு? ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். அட்ரஸ் தானே பாரு. பத்தல்னா நீ எல்லாருக்கும் பிரிச்சு குச்சிட்டு கச்சிய 3 ரூபாய் என் கையில கொடுக்குற. ரிஸ்க் எடுத்து தூக்கின்னு வரது நானே. நீங்கள ஹாயா உட்காந்து சம்பாதிக்கிறீங்க. இல்லனா எனக்கு செட் ஆகாதுண்ணா. பார்ட்டி கிட்ட பேசிட்டேன், 5 லட்சம் எதுவுமே பேசலண்ணா. அவங்க போலீஸ்க்கெல்லாம் போக மாட்டாங்கண்ணா. அதாண்ணா 5 ரூபா வருது, 10 ரூபா நீ எடுத்துக்க, 5 ரூபா எனக்கு குடுத்துரு. வெட்டியே பேச வேணாண்ணா. ஓகே என்ன சொல்லு, மீனை உடனே ஐஸ் பேக்கரி தூக்கிறேன். இல்லையா குட்ரு, நான் பாத்துக்கிறேன், தனியா பாத்துக்கிறேன். ஓகே தானே? அங்க வந்து எதுவும் மாத்தி பேச மாட்டிய? இந்த வரேன், கால் மணி நேரத்துல வந்துடுறேண்ணா. அத்தான் ஏன் அவனை மறுச்சுக்கிற? ஏய் அடங்கு, எனக்கு தெரியும். போ ஓகே. டே கிருபா, வர 13ஆம் தேதி கான்ஸ்டபிள் செலக்ஷன் பண்றாங்க, அப்ளை பண்றா? டேய் நில்றா. சரிடா, நான் ஃப்ராட் பண்ணி பாஸ் ஆனதால நீ ஃபெயில் ஆயிட்ட. கூடு, இந்த வாட்டி நீ அப்ளை பண்ணு, எப்படியாவது வேலை வாங்கலாம்டா. டேய் உங்ககிட்ட தாண்டா பேசிட்டு வரேன். கிருபா என் கூட வாடா, என் மாமாட்ட கூட்டு போறேன். மினிஸ்டர் பிஏடா, 2 வருஷத்துல எப்படியாவது எஸ்ஐ போஸ்டிங் வாங்கலாம்டா. பிச்ச போடுறியா? கிருபா நீ அப்ளை மட்டும் பண்றா, மிச்சதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய் உன் வேலையை பார்த்துட்டு போடா. கிருபா ஏன்டா அப்படி பண்ற? நான் உன் ஃப்ரெண்ட்ரா? நீ என் ஃப்ரெண்ட் இல்ல. நீ ஏன்டா அப்படி பேசுற? நான் என்னடா பண்ணுவேன்? என் தலைவிதி நான் பாஸ் பண்ணி தொலைச்சிட்டேன். நான் சொல்றது கேளுடா. டைம் வேஸ்ட் பண்ணாத, போ. ஹலோ சார். எஸ் சார், எஸ் சார். எந்த ஹாஸ்பிடல்? டேய் ஓரமா, ஓரமா, ஓரமா போ, ஓரமா போ. ஏய் வெளியமா, வெளியமா, வெளியமா. ஏய் போ போ. நாலாவது வார்டு லாஸ்ட் பெட்டு, சீக்கிரம் வாங்க. சார் சார், பார்த்திய தூக்கு வந்திருக்காங்க சார். வாங்க சார், டீ சாப்பிட போற மாதிரி சைடு வாங்கிடுவோம். வாங்க சார். என்னது சார்? சார் பேச டைம் இல்ல, அவனை போட்டு போயிட்டே இருக்கிறான். அதுக்குள்ள வெளில போய் டீ சாப்பிட்டு வா, போ.
செய்யலாம். நம்ம சத்ய ஜிஹெச் ஹாஸ்பிடல் அகிஷன் வச்சு தூள் பண்ணிட்டானா, ஐஜிக்கு போன் பண்ணி சத்ய தலைமுறை தூக்கி வச்சு புகழ்ந்ததானா. உயிர்
நச்சா காத்ததுக்கு டீல் வர மாதிரி மேட்டெல்லாம் கட் பண்ணிட்டான். தனியா இருந்து டூல் பண்ணிட்டானா. ஐஜி கூட போன் பண்ணி தலைமலை தூக்கி வச்சு பாராட்டாரான். டேய் கிருபா, நம்ம காலி பேர எதுக்கு நீங்க வந்து நிக்கிற? என்ன பண்ணிட்டு இருக்க? அடி பாவி, எதுக்கு கொடுத்து போட்டுட்டு நிக்கிற? உனக்கு நான் பைத்தியமா புடிச்சிருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏய், நான் பாட்டு கேட்டுட்டு இருக்க, பஸ் எல்லாம் போயிட்டு இருக்க. உத்ரா உத்ரா, இறங்குதா? டேய், மாமாக்கு சத்யா மேல காண்டுடா. இங்கே அங்கடா. அச்சா மாரா, டேய் எங்கடா அவன்? அவன் உள்ள. டேய் கிருபா, எங்கடா அங்க? Thank you.
என்னடா எஸ்ஐ அரெஸ்ட் பண்ண கூட்டிட்டு வந்திருக்கியா? டேய் ராஸ்கல், நான் ஃப்ரெண்ட்டா? என்னடா ஆச்சு உனக்கு? அம் மூஞ்ச பாடா பாடா, எப்படி அப்படி போடுறப்ப ஒரு கிம்மில தான கோபம்? என்னடா படுறா? சத்யா, அவன் போயிருக்கான், வாடா உள்ள. உருக்கி என்ன சிரிச்ச? என்ன சிரிச்ச? இந்த சிரிச்ச உன் உள்ள தூக்கி வச்சு வெய்யா, மேல கை வீடா வெய்யா. டேய் வாய் தவறி சி முட்டா போடா. ஒரு கறிகறி எடுத்துக்கலாம்ல. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிடுறேன். நீ சாப்பிடு, சாப்பிடு, நல்லா சாப்பிடு. தர போன. நீ சாப்பிடுப்பா, போன் இங்க கொடு. ஹலோ சார். சார் எஸ் சார், எஸ் சார், சார் ஏய் ஹாஸ்பிட்டல் பார்த்து பண்ண கொண்டாங்களாப்பா? குழந்தை இருக்கப்பா. சத்யா, நீ பத்திரமா இருக்கணும்ப்பா. Sir, it's a close range shot. What machinery? Pistol arcum, sir. Tomorrow we'll confirm it. Victim's backstory? Parthiman, 37, பிறந்தது மீஞ்சூர், 8th standard, 8 வருஷம் உள்ள வந்திருக்கான். Notorious for armed robbery. புழல்ல இருந்து லாஸ்ட் மந்தா வெளியே வந்திருக்கான். உங்களுக்கு யார் லிங்க்? மாதவரம் சௌரி கேங், பூபதி அக்கா சப்பை சார். What are they? சௌரி மொசக் மெஷின் கான்ட்ராக்டர், வேலூர் ஜெயிலில் இருக்கான், சார்ஜ் ஃபார் மர்டர். Then, Chappai fish dealer, 4 வருஷம் உள்ள இருந்துட்டு இப்போ தான் வெளியே வந்திருக்கான் சார். Can you arrive at the motive, Kirti? காலையில் 8 மணிக்கு வெட்டியிருக்காங்க, மறுபடியும் 11 மணிக்கு கொல்ல வந்திருக்காங்க, சாயங்காலம் கொன்னுட்டாங்க. அவங்களுக்கு இவன் கட்டாயம் சாகணும் சார்.
இவன் சாகலனா அவங்க எதாவது மாட்டி இருந்திருப்பாங்க. So what's our move? We are going to smell chappai first. சத்யவான் வாங்க. Kirti, I want each and every detail about this case immediately. You can call me anytime. Okay, sir. You are on training, sir, yeah? Yes, sir. He is Satyavan. Kirti, in the case, you have a division for the car and dream, huh? I know, sir. Yes, it looks like a gang network. Seeker, I'm going to go, sir. Will you? I'll do my best, sir. Kirti, I'm awaiting your call. Catch him soon. Yes, sir. பைக் சேவிய கொடுங்க அண்ணா. அந்த நாட்ஸ் எப்போ முடிச்சிங்க? 2001 சார். 2001. எஸ்ஆருக்கு முந்தி ஸ்ரீர் தாதாவா? நீங்க அடிச்ச நாலு பேர்ல ஒருத்தன் பேசியிருக்கான், அவன் வாய்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? முடியும் சார். குட். டிபார்ட்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல உங்க அப்பாவுக்கு ரொம்ப நல்ல பேர். தேங்க்யூ சார். அப்புறம் பிபிஏ முடிச்சுட்டு உங்க தங்கச்சி வீட்டில் சும்மா தானே இருக்காங்க? ஆமா சார். உங்க வீட்டுக்கு போறதுக்கு ஜெமினி தானே ஷார்ட் ரூட்? எதுக்கு சார்? உங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். பை த பை, ஐ அம் கீர்த்தி, கீர்த்தி வாசன் ஃப்ரம் AGW. முந்தி பார்த்தி ஹாஸ்பிட்டல் வச்சு சுட்டுட்டாங்க. துப்பாக்கியா? தவுலுன்னு பையன் சார் அவன், மொக்க கத்தியில குத்திருக்கணும். இப்ப பாரு, பெரிய ஆள் ஆகிட்டாங்க. யாரு? அதான் கண்டுபிடிக்க போறீங்கல்ல சப்ப. துப்பாக்கியால சுட்டும் பார்த்து இவன் பொழைச்சிட்டான். அப்படியா? இனிமேலாவது உஷாரா இருக்க சொல் சார். யாரு கொல்லாம் கேட்ட மாதிரி தெரியுதா? இங்க இல்ல. ஷோ நாளைக்கு பணத்தோடு வர சொல்லு, மத்தியானம் மீன் அனுப்பிச்சு விடுவோம். போடு.
மோகன் சாருங்களா? ஆ சார், காலையில் பேசணுமில்ல, அங்கேருந்து பேசுகிறோம். நான் சொல்ல வரேன், நான் சொல்ல வரது பொறுமையாக கேளு. நெல்லு நெல்லு, 15 வானா, 10 லட்சம் கொடுத்தா போதும். போலீஸுக்கு போகணும்ல? ஆ, எஸ்க்கு பிஸ்கா ஏதாவது பண்ண பொண்ணு கிடைக்க மாட்டா சார். சரியா, நாளைக்கு காலையில் எங்கே வந்து கொடுக்க சொல்கிறேன். ஏங்க, கிருஷ்ணவேணி தேட்டர் தெரியுங்களா? அங்கே மலைக்கோட்டை படம் ஓடுது. காலைல 11:30 சிவப்பு சட்டையோட என்ட்ரன்ஸ் ஆண்டை வந்து நில்லுங்க. ஒரு ஆள் ஹெல்மெட்டோடு வந்து பிளாக் டிக்கெட் இருக்கான்னு கேட்பான், அவன்கிட்ட பணத்தை கொடுத்துருங்க. நேராக வீட்டுக்கு போங்க, அரை மணி நேரத்துக்குள்ள உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். பணத்தை பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு கொடுத்துருங்க. என்ன, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? ஆ, மோகன் சார், திரும்பவும் சொல்கிறேன், ஏதாவது டபுள் கேம் ஆடினேன், பொண்ணு சிரிச்சிடும் சார். வைக்கவா? வேலை கொடுக்கறேன்னு சொன்னீங்க. இதான் வேலை, போலாமா? என்னடா என்ன ஆளுற அடிச்சாரு? ஏம்பா, உனக்கு இதே வேலையா போச்சா? ஒன்றும் சத்யா, உன் கால கிருபன்ற பையன்யா? நடுரோட்ல போட்டு சொல்ல முடியும், உன்னால சொல்ல முடியுமா? அன்னைக்கு காலனியில சத்தியாயும் ஒன்று நடிச்சா. சொன்னா நம்ப மாட்டேன், ஒரு பொண்ணு குளிக்கிறப்போ பாத்ரூம்ல எட்டி பார்த்தேன். என்ன, எங்க காலனியிலயா? எந்த பொண்ணு, யாரு? சத்யா தங்கச்சி. என்ன கண்ணை காட்டி கூப்பிடுச்சு, நான் போனேன். தாராவா? தாரா உங்களுக்கு தெரியுமா? உடம்புல எங்க எங்க மச்சம் இருக்குன்னு சொல்லட்டுமா? சத்யா, உன்னால சொல்ல முடியுமா? துப்பாக்கி கிடைச்சா சிடுவேன்.
உன் பேர் நடா தயா. உன் பேரு கிருபா. வா எங்க வா சொல்றேன். செத்து போன பாத்திமா கடைச்சி இருக்கான். போட்டோ எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. I'm so proud of you. Proud of you, my child. அவங்கள சீக்கிரமா புடிங்க சார். என்ன மாதிரி யாரும் கஷ்டம். அவங்கள சீக்கிரமா புடிங்க சார். இந்த விஷயம் வெளியில தெரியாம பார். யாருக்கு தெரிய வராது. ஐ ப்ராமிஸ். இனிமே நீங்க எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வர வேணாம். நானே நேர்ல வரேன். என்ன போலாம். நீதான் பார்ல ஹீரோயிசம் பண்ணதா? சத்யா ஃப்ரெண்டா? உன்னை பத்திரமா கவனிக்க சொல்றான். போலீஸ்காரன் புள்ளனா பெரிய ஆட்சியார். என்ன அது அடி? கராத்தே வர தெரியுமா உனக்கு? சீனியர்ஸ் தான் இப்படித்தான் ட்ரெயினியர்ஸ் ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால நீ எதுவும் யூனிஃபார்ம்ல இருந்தா கூட. சத்யா, சத்யா, என்ன நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேசாம வந்துகிட்டு இருக்க? உடம்பு சரியில்லை சார், நான் கொஞ்சம் வீட்டுக்கு போனேன். சொல்லியிருக்கலாம்ல. சரி, நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணட்டுமா? ஏன்
என்ன பாக்கட்டும், எல்லாரும் என்ன பாக்கட்டும், என் ஃப்ரெண்ட் எனக்கு பண்ணது எல்லாரும் பாக்கட்டும். சத்தியமான கிருபா, நான் அவனுக்காக எவ்வளவு இதுல 40,000 இருக்கு. கிருபா கிட்ட கொடு, நான் கொடுத்தேன்னு சொல்லாத. இன்னும் காசு வேணும்னா சொல்ல, நான் அப்பாட்ட கேட்டு அரேஞ்ச் பண்றேன். பிச்சவங்கறியா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுனா. சோறு திங்கறியா, வேற ஏதாவது திங்கறியா? அவன் மூஞ்சல தூக்கி போடு, தூக்கி போடுறீ. அண்ணா தயவு செய்து சொல்றத கேளுனா.
கிருபா போன பிறகு உத்தரவு கிட்ட கொடு. 14ஆம் தேதி நைட்டு 10:30 மணிக்கு ஜானகி வீட்டுக்கு போன் வந்திருக்கு. இந்த முறை ரெண்டு பேர் பேசியிருக்காங்க. முதல்ல போன் செஞ்சவன் 15 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கான். 2வது தடவை போன் பண்ணவன் 10 லட்சம் போதும்னு சொல்லியிருக்கான். 18th மார்னிங் 10:30 மணிக்கு கிருஷ்ணவேணி தியேட்டர் என்ட்ரன்ஸ்ல ஹெல்மெட்டை போட்டுட்டு ஒருத்தன் ஜானகியோட அப்பாட்ட அந்த பணத்தை வாங்கிட்டு போயிருக்கான். 1 மணிக்கு ஜானகிய பாதி மயக்கத்தோட அவ வீட்டுக்கு முன்னாடி வந்து இறக்கி விட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணை ஒருத்தன் 2 முறை ரேப் பண்ணிருக்கான். அவனோட மார்பில் பாம்பு படம் போட்ட பச்சை குத்தி இருந்தத அந்த பொண்ணு பார்த்திருக்கான். அவனுக்கு முடி நீளமா இருந்திருக்கு, வயசு 30 கிட்ட இருந்திருக்கு. எல்லாரும் கொஞ்சம் சீக்ரசியை மெயின்டைன் பண்ணுங்க. இந்த விஷயம் லீக் ஆனா குற்றவாளிகள் பதுங்கலாம். அதை விட முக்கியம், கெடுக்கப்பட்ட ஜானகியோட ஒரு பெண் குழந்தையுடைய விஷயம் வெளியே தெரியாம பாத்துக்கணும். யோ பிரபாகரு, நான் காசி பேசுறேன். புது பேட்டரி மாத்தினியா இல்லையா? மாத்தினியா? யோ இப்ப வண்டி நடு ரோட்ல நிக்குதையா? மாத்தி இருந்தா எப்படியா நிக்கும்? என்னையா சின்ன ப்ராப்ளம்? எனக்கு இப்ப உடனே வண்டி வேணியா? அனுப்பிவை, சீக்கிரம் அனுப்பு. பொறுக்கி ஏதாவது அடிக்கடி பட்டுச்சாமா? எதுவும் ஆகல அங்கிள். தனியா வரலாமா இப்படி? வீடு பக்கத்துலதான். சரி பாத்து போமா. ஹலோ அம்மா, கொஞ்சம் நில்லுமா. உன் முதுகுல ஏதோ இருக்கு பாரு. அட சனியம் பிடிச்சவன் சாணியை தடவிட்டு போயிருக்கான். அவனை உனக்கு தெரியுமாமா? தெரியாத. கீழமா, இன்னும் கொஞ்சம் கீழமா, அந்த கண்ணாடியை பார்த்தோடமா. ஐயா போன் வந்திருக்கியா? யாரு? உங்ககிட்ட தான் பேசணுமா? பேர கேட்டியா? உங்ககிட்ட தான் பேசணும்ன்றாங்க. பிரியா நம்பரு? ஆம்பளை குரல் தான் சார் பேசுச்சு. ஹலோ போஸ் சாருங்களா? நீங்க யாரு? பிரியா செல்போன் உங்ககிட்ட எப்படி வந்தது? நான் சொல்றத பொறுமையா கேளுங்க, குறுக்க பேசாதீங்க. உங்க பொண்ணு பிரியாவை நாங்க கடத்தி வச்சிருக்கோம். என்னங்க? ஒரு நிமிஷம், நீ போ. போன்ல யாருங்க? எனக்கு தெரிஞ்சவங்க தான். நீ போ. ஹலோ சீ, நான் போலீஸ்க்கெல்லாம் போக மாட்டேன், பட் நான் என் பொண்ணுகிட்ட பேசணும். சார் உங்க பொண்ணு இங்க தான் இருக்கா? அவ செல்ல தானே பேசுறேன். செல்ல அவளோட தான், பட் அவ உங்ககிட்ட தான் இருக்கான்னு நான் எப்படி நம்புறது? இங்க சார் இருக்கா? மயக்கமா இருக்கா? என்ன மயக்கமா? நான் என் பொண்ணுகிட்ட பேசணும். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நான் என் குழந்தைகிட்ட பேசணும். டேய், அப்ப என் பொண்ணுகிட்ட பேசணுமா? Thank you.
போஸ் சார், ஒரு மணி நேரத்தில் நானே பண்றேன். ஏதாவது தகுதான் பண்ண பார்த்த அவ்வளவுதான். என்னது சிரிக்கிற? ஏய், எதுக்குடா சிரிக்கிற? ஏதோ தப்பா தெரியல. போன் எங்க இருக்கு சார்? அண்ணா, டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, ஐ எம் கீர்த்தி. வாட் யூ ஹவ் டன் இஸ் அ வெரி பிரேவ் திங் சார். ஃபோன் வந்து என்ன பேசுறது? மோஸ்ட்லி உங்கள் பொண்ணுக்கு குளோரோஃபார்ம் கொடுத்து தான் மயக்க வச்சுருப்பாங்க. கான்ஷியஸ் வர்றதுக்கு எப்படியும் 2 hours ஆகும். அது வரையிலும் அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. பேசுங்க, பொண்ணுக்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க. எதையாவது பேசுங்க. ரேன்சம் கேட்பாங்க, 10 lakhs, 20 lakhs. இப்போ முடியாதுன்னு சொல்லுங்கள். ஒரு 2 days டைம் கேளுங்க. இல்லை பொண்ணுகிட்ட பேசிட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லுங்கள். தென் நீங்கள் பேசணும். பேசினா தான் எனக்கு வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். சார், புரியுதா? நிறைய பேசணும். ஓகே, உங்க ஒய்ஃப் அங்க சிஸ்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். அண்ணே, எல்லாருடைய செல்போனையும் ஆஃப் பண்ணுங்க. செல்போன் ஆஃப். ரெடியா? ஹலோ ஹலோ, என்ன பண்ணுக்கு என்ன பாச்சு போன்னு கிட்ட பேசாம எதுவும் பண்ண மாட்டேப்பா என்ன சொன்னீங்க என்ன பண்ணலாம்? ஹலோ ஹலோ, கட் பண்ணாங்க சார். சார், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். சாரி சார், சாரி சார். ப்ளே பண்ணுங்க சார். என் பொண்ணுக்கு என்ன பாச்சு? உன் பொண்ணுக்கு ஒண்ணும் அவ்வளவு சார். நீ காலைல 6 மணிக்கு நான் என் பொண்ணு கிட்ட பேசாம எதுவும் பண்ண மாட்டேப்பா. சார், என்கிட்ட 2வதா பேசின அதே குரல், என்கிட்ட 10 லட்சம் கேட்ட அதே வாய்ஸ். சார் கீர்த்தி சார், we just identify the voice sir. Yes sir, same gang. இன்னும் ரேன்சம் கேட்கல சார். நான் கூப்பிடுறேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். சத்யா, நீங்க அவரை கூப்பிட்டு போலாம் சார். எஸ் நான் அந்த குரல் எங்கேயோ கேட்டிருக்கேன் சார். வாட்? ஹலோ. ஹலோ. அப்புக்குட்டே!
ஸ்பீக்கர்ல போட சொல்றேன் சார். எப்படி சார் போறது? போட்டு சார் போலீஸ் பசங்களா, நீங்களா நான் பெரிய ஹீரோவா? உங்களால ஒண்ணும் கேட்க முடியாது. போஸ் நாளைக்கு காலைல 6 மணிக்கு செம்னி பிரிட்ஜுக்கு 10 லட்சம் எடுத்துவான். வரும்போது அந்த டவுசர் பசங்களை கூட்டு வந்த உன் பொண்ணு தலையை திரிக்கிடுவேன். You got it? Logo, sir. Logo, sir. ஹலோ. ஹேய் ஹேய் லோகே, ஹேய் டேய், என்னடாச்சு? வெள்ளட்டர் வச்சுட்டு போட போறேன்டா, திரும்ப வெள்ளட்டர் வச்சுட்டு போட போறேன். டேய் எலவத்தவன, சொல்லி தொலையண்டா. என் ஷெட்ல போலீஸ் ரைடாண்டா, துப்பாக்கியோட. ஐயோ, என் வாழ்க்கையே போச்சுடா. ஏன்டா லப்போ துப்பு நினைச்சுக்கிறேன்? இப்ப என்னடாச்சு? இன்னும் என்னடா ஆகணும்? 13 பொண்ணை தூக்கிருக்கோம். ஒரு பொண்ணுக்கு 1 வருஷம்னா கூட 13 வருஷம் உள்ள இருக்கணும். அதுல 8 ரேப்பு. டேய், என் ஜென்மத்துக்கு உள்ளார நான் கம்பியை பார்த்துட்டு சாக வேண்டியிருக்கேன்டா. தயா, இப்ப என்னடா பண்ணலாம் போச்சு? ஏதாவது ப்ராப்ளம்னா பீகாருக்கு எஸ்கேப் போயிடுவான். அவனுக்கு ஆள் இருக்கு, நீ நானே சாக போறோம். ஐயோ, சுடுன. என்ன சுடு? ஏது லோகன, சுடு. இங்க நான் உன் விட்டு ஓடிடுவேன்ல, சுடு. விடுறா, உன்ன என்ன சுட போறேன்? ஏன் பிரச்சனை சொல்லுடா. என்ன பிரச்சனை? இது ஏடா இப்ப எது பிரச்சனை? போலீஸா இந்த துப்பாக்கியா? துப்பாக்கி ஏடுறா. இப்ப பிரச்சனை முடிஞ்சதா? நம்ம தொழிலுக்கு எல்லாமே பிரச்சனை தான். பயந்தா போயிடுமா? யோசி, உட்காந்து யோசி. இல்ல மூடிக்கிட்டு நான் யோசிக்கிறேன். ஹலோ, சொல்லுப்பா. எந்த ஹாஸ்பிட்டல் நீ இப்ப எங்க இருக்க? அங்கே இருந்து நான் வரேன். எனக்கு லோ கூடிய ஃபுல் டீடைல்ஸ் வேணும். கிருபா, எவ்வளவு வேணும்? அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், 5 பண்ணணும். தங்கச்சி நகை கொஞ்சம் வச்சேன், 25,000 கிடைச்சது. நீங்க கொஞ்சம் எவ்வளவு? ஒரு 50,000 கொடுத்தீங்கன்னா. காலையில் எத்தனை மணிக்கு பணம் வேணும்? அப்பாவுக்கு 11:30 மணிக்கு ஆபரேஷன். சரி, 10 மணிக்கு தரேன். தயா, தயா, ரொம்ப தேங்க்ஸ். நான் இதுக்கு என்ன பண்ணணும்? உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லு தயா, நான் என்ன பண்ணணும்? ஒரு தப்பு பண்ணணும். புரியல. நாங்கள் ஹவாலா பண்றோம்னு ரூம் பக்கத்தில் யாரோ போலீஸ்க்கு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நல்ல வேளை போலீஸ் வரும்போது நாங்கள் எஸ்கேப் ஆயிட்டோம். வண்டியில் 80 லட்சம் கேஷாக இருக்கு. போலீஸ் சந்தேகப்பட்டு வண்டியை பிடிச்சாங்கன்னா நாங்களும் மாட்டிக்குவோம், பணமும் போயிடும். டாடி, என்னடா சத்தம்?
என்னடா மைக்க தெளிஞ்சிச்சு போல. காலையிலேருந்து ரோட்டில் இருக்கோம், ஒன்றும் புரியல, ஒன்றும் சாப்பிடல, தலை சுத்துது. இப்போ நான் என்ன பண்ணணும்? நாங்கள் இந்த பணத்தோட இன்னைக்கு நைட்டு சேஃபாக தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் சார், தயவுசெய்து வெளியே போங்க சார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் சார், ப்ளீஸ் போங்க சார். நீங்கள் கூப்பிட்டு தானே சார் நாங்கள் வந்திருக்கோம். அதான் சார் நான் பண்ண தப்பு, நான் உங்களை கூப்பிட்டே இருக்கக்கூடாது சார். நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். நீங்க எப்படி சார் பண்ண முடியும்? என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சு நான் உயிரிடுவேன் சார். எனக்கு இருக்கிறது ஒரே குழந்தை சார், எங்களுக்கு கல்யாணம் 9 வருஷம் கழிச்சு பிறந்தா. எனக்கு உங்க வேதனை புரியுது சார். எனக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கா. என் பொண்ணு அங்க அம்மனமா இருக்கா சார், அம்மனமா இருக்கா. போங்க சார். போய வெளியில. எங்கயா போறது? எங்கயா போறது சொல்லு. காலையில இருந்து ஒரு காஃபி குடி குடிக்காம சிட்டி ஃபுல்லா சுத்திட்டே இருக்கோம். எதுக்கு? உன் புள்ளைய காப்பாத்திருக்காங்க. உங்களை மாதிரி நானும் அழுதுட்டே இருந்தா என்ன ஆயிடும்? ஏதோ செய்யணும்ல. அவங்க கேக்குற காசை நான் குத்துறேன் சார். அது தப்பு, அது கிரைம். நீ காசு கொடுத்தா உன் பொண்ணு தான் கிடைப்பா. நாளைக்கு இன்னொரு பொண்ணை கடத்துவாங்க, என்ன பண்ணுவீங்க? உங்க பொண்ணை நான் காப்பாத்துறேன், நாங்க காப்பாத்துவோம். இப்ப நான் என்ன பண்ணணும்? சாவி வாங்கிட்டு வந்துடுறேன். தயா எனக்கு பயமா இருக்குடா. பயம் உள்ள இருக்கணும், வெளியே காட்டக்கூடாது. தேங்க்ஸ் கிருபா. தயா காலையில நாங்க அதிகாலையிலேயே போயிருவோம். தேங்க்ஸ். வண்டி யாராச்சும் போக மாட்டாங்களா? போலீஸ் வண்டி எல்லாம் பின்னாடி தான் நிப்பாட்டுவாங்க, எதுவும் பிரச்சனை வராது.
டாக்டர் கிட்ட பேச சொன்னாங்க. போன்றல்ல நான் வர. கிருபா, காலையில் எத்தனை மணிக்கு உனக்கு பணம் வேணும்? ஒரு 10:30. காலையில் 9 மணிக்கு நம்ம பார்ட்டி கிட்ட இந்த பணத்தை கலெக்ட் பண்ணோம். தியேட்டர் கிட்டயா? காலையில் சொல்றேன். எனக்கு ஒரு லுங்கி கொடு. தயா, எங்கடா? நான் வண்டியில் தூங்கிக்கிறேன். தயா, ரிஸ்க் இல்ல? ரிஸ்க் பிடிக்கும். ஹலோ. இல்லப்பா, நான் தனியாக தான் இருக்கேன். கடவுளே, நான் கொடுத்துருப்பேன். உன் காலில் ஒன்றா விழுந்து கேட்டுக்கிறப்பா, என் குழந்தைய ஒன்று பண்ணிட்டாது.
அப்புகிட்டே டாடி அப்புகிட்டே அப்புகிட்டே டாடி அப்புகிட்டே லேட்டு கிருப்பா, ரொம்ப லேட்டாக என்ன பார்த்து மூஞ்சி திருப்பிக்கிறேன். என்னை முத முத பார்த்தப்பே மூஞ்சி திருப்பிருக்கணும், நீ பண்ணல. நான் கூப்பிட்டேன், நீ வந்துட்ட. நான் ஏன் உன்னை கூப்பிட்டேன் தெரியுமா? நீ ரோட்டில் நின்றுட்டு இருந்த. நீ ஏன் ரோட்டில் நின்றுட்டு இருந்த தெரியுமா? உன் ஃப்ரெண்டு உன்னை ஏமாத்திட்டான், ஒரு சந்து கேப்பில் ஏமாத்திட்டான். நீ மாஞ்சு மாஞ்சு படித்து எக்ஸசைஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? குறுக்கு வழி தெரில. நான் உன்னை குறுக்கு வழி கூட்டு வந்தேன், ஆனால் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். இந்த பார் காசு, உன் காசு. நான் எஸ்ஐயா, எங்க அப்பா போலீஸ்யா. போலீஸால மொத்தமா கையில பார்க்க முடியாத பணம். எங்க அம்மா நான் பிறக்கும் போது, எங்க அம்மா நான் பிறக்கும் போது தண்ணி தெளிக்கல. டைம் தப்பார் சாப்பிட்றானே. அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வாத்தியார். அவன் லவர் அவன் ஃப்ரெண்டு உஷார் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டான். கஞ்சா அடிச்சுட்டு நின்றுனா ரோட்ல. நான் தான் தொழில் கழிச்சுட்டு இருந்தேன். ஒரு தப்ப மறைக்க இன்னொரு தப்பு பண்றேன். எனக்கு பார்க்கும் போது பார்க்காத கண்ணை முடிக்கும். ரோட்ல எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது, கண்ணை மூடிட்டு போறதுல அது மாதிரிதான். முடிக்கும், தெரியாது. இந்த வேலை செஞ்சு பிழைக்கிறதுக்கு இந்த வேலைதான் உங்க அப்பா ஹார்ட் அட்டாக் காசு கொடுத்துருக்கு. தயா, நான் பண்ணது தப்பு. நானும் தப்பு பண்ணாம தான் 2 வருஷம் இருந்தேன். எங்க மிலிட்டரியில என் ஆபீசர் பொண்டாட்டி நான் படுக்க கூப்பிட்டான். நான் முடியாதுன்னு அவ புருஷன் கிட்ட போய் நான் தான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டான். சஸ்பெண்ட் ஆகி ரோட்ல நின்னு வழி தெரியல. இப்ப லோகு சப்ப என் மனசாச்சு ஒத்துக்கல. தண்ணி அடி ஒத்துக்கும், இன்னும் ஒத்துக்கலையா? இன்னொரு ரவுண்ட் அடி ஒத்துக்கும். உங்க அப்பா பணம் கட்டல டாக்டர் கால் விடுற. ஐயோ டேயா, கிருபா போலீஸுக்கு போயிட்டானா? போக மாட்டான். எப்படி போக மாட்டான்னு சொல்ற? அந்த பொண்ணு கிருபாலும் இங்கே தான் கட்டிருக்கு. ஏ தயா, நம்ம பணம் வீட்டுல இருக்குடா. அதான் நமக்கு சேஃப்டி லாக்கர். ஏய் பயமா இருக்குடா, கிருபாவை கொண்ணுலாண்டா. கிருபா தேவைப்படுவான். Let me first get the report, then we'll decide. Okay sir. டாக்டர். Yes. எங்க அப்பாவோட ஆஞ்சியோ நாளைக்கு மார்னிங் 11:30 ஷிஃப்ட் பண்ணிருக்கோம். அதுக்கு காசு கட்டணும். யூ பேட் நோ, கட்டினதுனால தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம்.
ஏது மிச்ச காசு? சத்யா நல்லவர்னா வயிற்றுவலி தாங்க முடியாம தூக்கு போட்டுக்கிட்டான். ஊர் நகர்கோயில் லோகு ரிலீஸ் ஆன அடுத்த நாளே ரிலீஸ் ஆயிருக்கான் சார். இப்ப எந்த ஆக்டிவிட்டிஸும் கிடையாது. தேங்க்யூ சார், சொல்லிடுறேன். வாட் சார்? ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், பாலசிங்கத்துக்கு ஒரு தம்பி இருக்கான், பேரு தொலசிங்கம். நாகர்கோயில் ஸ்டேஷன்ல அவன் மேல ஒரு கேஸ் இருக்கு. என்ன கேஸ்? ரேப். சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் சார். தொலசிங்கம் காஷ்மீர்ல பாராமிலிட்டரி போர்ஸ்ல 2 வருஷம் இருந்திருக்கான் சார். அங்க அவனோட இமீடியட் ஆபீசர் பண்ண ரேப் பண்ணிருக்கான் சார். சீமன் டெஸ்ட்காக ஹாஸ்பிடல் கூட்டு போகும்போது எஸ்கேப் ஆயிருக்கான் சார். சார், போன வருஷம் நவம்பர் 13ஆம் தேதி பாலசிங்கத்தை பார்க்க புழல் ஜெயிலுக்கு துளசிங்கம் வந்திருக்கான் சார். துளசிங்கம் கெடுத்த பொண்ணுக்கு என்ன வயசு? என்ன வயசு சார்? துளசிங்கம் கெடுத்த பொண்ணுக்கு எத்தனை வயசு சார்? 14 சார். நான் துளசிங்கத்தை பார்க்கணும் சார். What the fuck is happening here? சார், துளசிங்க போட்டோ நான் பார்க்கணும் சார். When are you going to catch them? We are trying sir. When? எவ புடி குறீங்க? நீ இப்படி லோகு கூட இருந்தவ முடி நீலமா இருந்தது சார். Keep quiet Satya. Yes sir. லோகு கூட இருந்தவ முடி நீலமா இருந்தது. ஜானகிய கெடுத்தவனுக்கு முடி நீலமா இருந்தது. Shut up and mind your business. Sir. I just said mind your business. This is my business sir. How dare you talk to me like this? Kirti, kick him out. Sir, sir, துளசிங்க போட்டோ அனுப்பி சொல்லுங்க. Scoundrel, just listen to me. Sir, sir, please sir. அவன் போட்டோ அனுப்பி சொல்லுங்க சார். Sir, அவங்களை புடிக்கணும் சார். You just get out. அந்த குழந்தைகளை கெடுத்தவன நான் புடிக்கணும் சார். உன்னால புடிக்க முடியாது. You are just a fucking trainee. நீங்க புடிங்க. வாட்? நீங்க புடிங்க சார். வாங்க. I will suspend you. நீங்க புடிச்சிட்டு வந்தனே சஸ்பெண்ட் பண்ணுங்க சார். ஓகே.
என்ன கிருபா, அப்பா ஓகே தானே? ஒரு தப்பு பண்ணிட்டேன். அந்த சத்யா எங்க அப்பாவுக்காக ஹாஸ்பிட்டல்ல காசு கட்டிட்டான். நான் அந்த கோவத்துல பையில இருந்த காசு 50,000 எடுத்து சத்யாவோட அப்பா கிட்ட கொடுத்துட்டேன். அது உன் காசு, நீ கொடுத்துருக்க. அது என் காசு இல்ல. அந்த காசை நான் திருப்பி கொடுத்துறேன். தயா, எங்க வீட்டுல இருக்கிற காசை எடுத்துட்டு போயிடு. வண்டி நீ பாட்டு. தயா, கிருபா, நீ போலீஸ்க்கு? நான் போலீஸ்க்கு போக மாட்டேன். அந்த பொண்ணு ஏன் லுங்கி கட்டினதுனால இல்ல, நான் உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டேன். அதனால உன் வீட்டில் யார் இருக்கா? யாரும் இல்லை. நீ பின்னால் வந்து நில்லு, நான் பைய எடுத்து கொடுத்துட்றேன். நான் வேற வண்டி எடுத்துட்டு வரேன், அதில் போகலாம். சப்பா, ஃபோனை போடு. மாமா, பூபதி பேசுகிறேன். வண்டி ரெடி இல்லை, மெட்ரோ டோர் தானே? என்கிட்ட டிரைவர் இருக்கிறான். என்ன யாரா தேடி வந்தாங்களா? இல்லப்பா, நீ வா. சீக்கிரம் கூட
சித்தப்பா, உன்னை யாரோ தேடி வந்திருக்காங்க. நம்ம தொழில் டீசெண்டா போயிட்டு இருக்குப்பா, நான் எதுக்கு உன் பிராபலத்தை மூக்க நினைக்கணும்? வேற எங்கே போய் தங்கிடுதோக்கு சித்தப்பா? என் நிலைமை உனக்கும் வரலாம்ல. நீ சொல்றது கரெக்டுப்பா, என்ன நம்பி இருபது பசங்க இருக்காங்க, ஏதாவது பிரச்சனைனா பாவம். என்ன நம்பி இருபது பசங்க இருக்காங்கப்பா. லோகு சரக்கடியா குடிச்சதுப்பா, வெளில வந்து வாங்கிற சொல்றேன். நைட்டு ஒரு ஆட்டோ வேணும். வேற ஏதாவது பேட்டரி? அது அப்புறம். நீ இப்ப வெளியே போ, நான் கொஞ்சம் பேசணும். லோகு என்ன நடக்குது? எங்க போனாலும் நம்ம வாசனையை மோப்பம் பிடிக்கிறாங்க. நம்ம பிளான் எங்க உடையுது? போலீஸ்க்கு யாரும் நம்மளை பத்தி நியூஸ் கொடுக்குறாங்க. எப்படி எப்படின்னு தெரியாது, ஆனா யாரும் தெரியும். யாரு? சத்யா. சப்ப சாகும் போது போலீஸோட சத்யாவை பார்த்தேன். சத்யா கையில துப்பாக்கியும் பார்த்தேன். ஐயோ கடவுளே, போச்சு எல்லாம் போச்சு. சத்யா நம்ம நாலு பேரையும் போட்டு தள்ள போறா. டேய், நம்மளை தூக்கிட்டு தானே தூங்க போறா. கடவுளே, ஏன் இப்படி சொல்லிக்கிற? நான் என்ன தப்பு பண்ண? அழுது பிரயோஜனம் இல்லை, நடக்க வேண்டியது யோசி. நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, பணத்தை எடுத்துட்டு எஸ்கேப் ஆற வழியை பார்ப்போம். முடியலையா சண்டை போடுவோம், சாகுற வரைக்கும் சண்டை போடுவோம். அப்படி அந்த சத்யா கையால தான் சாவணும்னா சாவோம். நீங்க சாக மாட்டீங்க. சத்யா ஜெயிச்சிருவான் கிருபா. இந்த வாட்டி கிருபா தோக்க மாட்டான். சத்யா கையில துப்பாக்கி இருக்கு கிருபா. என் கையில ஒரு துப்பாக்கி கொடு. நடுவில் இறங்க முடியாது, தண்ணி தவிச்சா தட்டு. கிளீனர் அந்த ஓட்ட வழியா பாட்டில ஸ்டாப் போட்டு நின்னுட்டு வா. பீகார் போக 3 நாள் ஆகும். எதுவும் சாப்பிடாத, அப்பதான் கக்குஸ் வராது. மூத்திரம் வருதா இந்த டியூப்ல அடி, கீழே போயிடும். ஓகேவா? நாளைக்கு எத்தனை மணிக்கு வண்டி அளவூர் வரும்? கரெக்டா 2:30 மணிக்கெல்லாம் பண்ணையிலிருந்து லோடு எடுத்து வண்டி கிளம்பும். நீங்க 3:30 மணிக்கெல்லாம் நில்லுங்க. எங்க? தடா செக் போஸ்ட் முந்தி லெஃப்டில் ஒரு ரோடு போகும், போனால் ஒரு கரும்பு தோட்டம், அங்கே நில்லுங்க, வண்டி வரும். லோடு இறக்க நீங்களே ஹெல்ப் பண்ணுங்க. 20 நிமிஷம் நீங்கள் ஏறி செட்டில் ஆன பிறகு வண்டி கிளம்பும். ஓகேவா? தயா, நம்ம 4 பேர் இருக்கோம், வண்டியில் 2 இடம் தான் இருக்குன்றான். தயா ஒன்று தான்டா. பாத்ரூம் எங்கே இருக்கு? பின்னால. ஏய் தயா சிரிக்கிறான்டா, அவன் சிரிப்பை நிப்பாட்டணும், இல்லை நம்ம மண்டவோடு சிரிச்சிடும். இன்னைக்கு நைட்டு சித்தப்பா வைக்கிற பார்ட்டியில் தயாவை சொல்கிற, சாகிற வரைக்கும் சொல்கிற.
என்ன நான் இப்படி பண்ணிட்டேன், நான் உனக்கு என்ன பண்ணேன்? நீ நல்லா பார்த்துக்க வந்தா எங்க அண்ணன் அனுப்பிச்சாரு, நானும் உன்னை நம்பி வந்தேன். கவுத்துட்டு என்ன என்ன அவனும் பார்க்கற, உன்கிட்ட இருந்த பையன்தான், அவனும் சம்பாதிக்கணும்ல. சரி, நான் போகணும்னு காலையில் வரைக்கும் டைம் கொடு, கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு ஒரு ஃபுல் ஒரிஜினல் சரக்கு வேணும். சாயந்தரம் வரைக்கும் எப்படி மேனேஜ் பண்ணுறது? வண்டி வேணும், சிட்டியை கிராஸ் பண்ணணும். சரி, எப்படியோ சிட்டியை தாண்டிட்டோன்னு வச்சுக்க, ரெடில் செக் போஸ்ட்டில் ஹெவி செக்கிங் இருக்கும், அதை தாண்டி தான் கரும்பு தோட்டம். எதில் போகிறதுன்னு தெரில. எதில் போகிறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி போகிறோங்கிறது முக்கியம். ஸ்ட்ரெயிட்டாக அடி. நீ எங்க போன வண்டி விட்டு, அறிவில்ல உனக்கு? ரொம்ப டைட்டா இருக்க, போட முடியல, தூக்கி போடு.
பயமா இருக்கு சத்யா. நாம திரும்பவும் தூக்க போறோம். அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஏதாவது ஆச்சுனா? ஆகாது சார். அந்த ரெண்டு குழந்தைகளையும் காப்பாத்தும் இல்லையா, அங்கே சத்துருவோம். எடுங்க. ஹலோ சார், கட் ஆயிடுச்சு சார். ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா? கவர் பண்ணுங்கயா. யா, க்ளோசர் டு ரயில்வே ட்ராக். ஓகே. வாட் ஆர் தே சேயிங் சார்? ஜஸ்ட் தே ட்ரேஸ் த கால். யூ டோன்ட் நீட் டு வரி. டீலர் பக்கத்துல எங்க இருக்காங்க? எடுங்க சார். ஹலோ ஹலோ, ஐஜி பேசுறேன். ஐஜி, நான் சொல்றத கவனமா கேளு. இந்த சிட்டி ஃபுல்லா எங்களை தேடினாலும் நாங்க கிடைக்க மாட்டோம். அப்படியே எங்களை கண்டுபிடிச்சாலும் எங்க பாடி தான் கிடைக்கும். எங்க பாடி பக்கத்துல உன்னோட ரெண்டு பொண்ணுங்களோட உடம்பும் கிடைக்கும். ரெண்டு உடம்புலயும் ஒரு சின்ன சின்ன துணி கூட இருக்காது. எங்களை பிடிக்கிற ஐடியாவை தள்ளி வச்சுட்டு கரெக்டா 5 மணிக்கு 10 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு தாம்பரத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் நடுவுல இருக்கிற 4வது டெலிபோன் டவர் பக்கத்துல போற மண் பாதையில நீ மட்டும் வரணும். எங்களை நீ பிடிக்கணும்னு நினைச்சா வரும்போதும் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ட்ரெஸ்ஸும் ரெண்டு மாலையும் வாங்கிட்டு வா. Can tackle this. Teenager lund pesnadu just an informer da. They must be hiding somewhere in between Thambraman Chengalpat. Nama Gindi lund Velupuram varaikkum Mufti la cover pannuvom. South full alert pannidalam. We are going to hold their nuts. Neenga da konja balam irukkanum sir. You don't have to worry. How can I? Eppadi na worry pannama irukka mudiyum? I don't know how to save my kids. Excuse me sir. I have a small doubt sir. Hello. Can you hold for some time? Warm up inliya enak theriyum. I know what to do. Can you stand aloof? Go sir. Neenga konja relax panunga sir. You don't worry, everything in control. Ellathai naan paathukuren. தயா, உன் காசு வீட்டில் இருக்கு, எடுக்கணும். தயா,
யோசிக்கிறேன். நாம் அங்கே போகக்கூடாது, அது ரிஸ்க். ஆனால் பணம் நம்ம கைக்கு வரணும். கிருபா, உன் ஃப்ரெண்ட்ஸில் யார் ரொம்ப பாவம்? பாவம்னா? இது கம்மியா? குருவி. அவனை எடுத்துகிட்டு வர சொல்லு. அவனை எப்படி எடுத்துகிட்டு வர சொல்றது? அதை நீ யோசி. அவனை எப்படிலாம் வளர்த்த? இந்த விஷயம் அந்த மனுஷன் காதில் விழுந்த அவர் அப்படியே உசுரை விட்டுடுவாருடி. இங்க யாரும் ஒத்துறாங்கிறது? ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்க? வீட்டுக்கு எதுக்கு போகணும்? அந்த பேக்ல என்ன இருக்கு? அந்த பேக்ல என்ன இருக்கு? தப்பு பண்றனா? ஏதோ பெரிய தப்பு பண்ற. இங்க வந்துடுனா வந்து அப்பா பக்கத்துல உட்காந்துக்கோ. எனக்கு பயமா இருக்குண்ணா. குருவி, அந்த பேக்ல என்ன இருக்குன்னு கேட்டா என்ன சொல்றது? பணத்தை கொடுத்துட்டு நீ குருவியோடவே வந்துடணும், சரியா? ப்ளீஸ்ண்ணா. சரி, குருவி எங்க வரணும்? சரிண்ணா, நான் குருவி அனுப்புறேன். அப்ப படுத்துருக்காருண்ணா. கிருபா எங்க? கிருபா எங்க உத்ரா? எதுக்கு சத்யா? முதல்ல கிருபா எங்கன்னு சொல்லு. தெரியல, எதுக்கு கிருபாவை கேக்குறீங்க? எதுக்கா? குழந்தைகளை காப்பாத்தணும். கிருபா இருக்கிற கும்பல் கிட்ட இருந்த அந்த ரெண்டு குழந்தைகளையும் காப்பாத்தணும். சத்யா, என்ன சொல்றீங்க? தப்பு பண்ணிட்டா உத்ரா. நம்ம கிருபா தப்பா போயிட்டா. கிருபா, நமக்கு ஏதாவது ஆயிடுமா சத்யா? அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது உத்ரா. சத்யா, எங்க அண்ணா உங்க ஃப்ரெண்டு, அவர் எப்படியாவது. தெரியல உத்ரா, அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால ஃப்ரெண்டா இருக்க முடியாது. நான் போலீஸ் ஆயிடுவேன். இப்ப யார்கிட்ட பேசினேன்? கூட படிச்சவ. சார், இப்ப செல்லு பல்லாவரம் ரேஞ்சில் இருக்கு சார். அண்ணா, ஐஜி வீட்டு கால் வந்தது அவங்க பொண்ணு செல்லு தானே? ஆமா சார், 9444-5451. Stop it. செல்லு இப்ப பல்லாவரம் ரேஞ்சில் இருக்கு. அப்பனா அடுத்து குரோம்பேட்டு. அடுத்து சார், இப்ப குரோம்பேட் ரேஞ்சில் இருக்கு சார். குரோம்பேட்டில் இருக்குன்னா நெக்ஸ்ட் தாம்பரம், அடுத்து செங்கல்பட்டு. இட்ஸ் சோ ஆப்வியஸ். தெரியல, போன ரெண்டு கேஸ்லையும் காசு கேட்ட உடனே செல்போனை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த முறை ஆன்லே வச்சிருக்காங்க. ஏன்னா செல்போன் ஆன்லே இருந்தா எந்த டவர் ரேஞ்சில் இருக்காங்கன்னு போலீஸ் கண்டுபிடிப்பாங்க.
போலீஸ் கண்டுபிடிச்சா அவங்க போற ரேஞ்ச ஃபாலோ பண்ணுவாங்க. போலீஸ எதுக்காக அவங்க ஃபாலோ பண்ண வைக்கணும்? ஃபாலோ பண்ண வச்சு டைவர்ட் பண்ண சார். தட்ஸ் இட். எதுக்காக அவளை ரிஸ்க் எடுத்து ஐஜி பொண்ணுங்களை கடத்தணும்? காசுக்காகவா? இல்ல, ஓல் போலீஸ் போர்ஸ் கவனத்தை ஒரு சைடுக்கு திருப்பணும், ஒரே இடத்துக்கு வர வைக்கணும், வர வச்சு தப்பிக்கணும். சி, நாமெல்லாம் செங்கல்பட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், அப்படின்னா ஆப்போசிட் சைட் ஃப்ரீ. சோ அவங்க நார்த் சைடு நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப நாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார்? எங்க சார் போறது? எங்க போறது? சத்யா எங்க? ஐஜி வீட்டுல இருந்து வெளியிட்டார் சார். எங்க போனா தெரியல சார். அண்ணா சத்யாக்கு போன் போடுங்க. சார் ரிங் போயிட்டே இருக்கு சார். இந்த தடவை ரேன்சம் கேட்ட வாய்ஸ் புது வாய்ஸ். அதை சத்யா ஐடென்டிஃபை பண்ணனா? தெரியல சார். தெரியலையா சார்? சத்யா எடுக்க மாட்டேங்கிறார் சார். சார் சத்யா நார்த் மெட்ராஸ் ரேஞ்சில் இருக்கார் சார். ஃபாலோ சத்யா. அண்ணா ஒன் பாத்ரூம் போகணும்ண்ணா. என்னடா பண்ற? ஏய் கிருபா, சத்தம் போடக்கூடாது.
தயா, நான் குருவி வரணும்னு பார்த்து வரேன். தப்பு செய்ய வரல. ஓ சிஸ்டர்ல ஏய் நில்லு. சத்யாவில் ஒரு ரேஞ்சில் இருக்கார் சார். ஒன் செகண்ட் சார், நம்ம எல்லாரும் தாண்டி தடா பக்கம் போயிட்டு இருக்கோம் சார். We have to go back. Shit! திருப்பு. போலீஸ் ஏ மொட்டை, நீ இவங்கள பாத்துக்க. கிருபா, நீ இந்த பக்கம் போ. குருவி வந்தான பணத்தை வாங்கிட்டு அங்கேயே வெயிட் பண்ணு. நான் விசில் அடிக்கும் போது வா, அதான் சிக்னல். மொட்டை, கிருபா ஆள் வந்தாச்சு. நான் பணத்தை வாங்கிட்டு விசில் அடிக்கிறேன். கிருபா இங்க வருவான், அவனை சுற்று. சார், TN07 மந்தவெளி ஆர்டிஓ சார். டேய் நிறுத்து, எங்க இருந்து வர? பக்கத்துல கரும்பு தோட்டம் சார். நீ சவாரி எங்க எடுத்த? தேனாம்பேட்டை போலீஸ் காலனி சார்.
அண்ணா. சத்தம் போடாத, உத்தரங்க. கையில் வந்து மிஸ் ஆன ஒரே பொண்ணு நீதான். கிருபா பார்க்கணுமா, உயிரோட பார்க்கணுமா, உயிர் இல்லாம பார்க்கணுமா? இப்ப கூப்பிடுறேன் பாரு. போ சத்யா, குருவிட்டு போ, குருவிட்டு போ. இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம்.
Thank you.
சத்யாவை நான் லவ் பண்றேனா? அவன் தான் என்ன இப்படி ஓட வச்சது? அவனால தான் இது இந்த துப்பாக்கிய கைக்கு வந்துச்சு. அவனை எப்படி அவனை பத்தி உனக்கு தெரியாதுனா? தெரிய வேண்டாம், எனக்கு தெரிய வேண்டாம். ஆபரேஷனுக்கு அப்புறம் அப்பா உன்னை எங்கன்னு கேட்டா நான் என்னடா சொல்றது? சேத்துல இறங்கிட்டேன்னு சொல்லடி. ஐயோ அண்ணா, கிருபா என்ன சுட்டா? கிருபா சொல்லடா, நான் தான் பாத்துறேன். கிருபா தான் சுட்டானா? அப்படி இல்லடா, நான் அவன் ஃப்ரெண்டு தானே. டேய் சத்யா சொல்லடா, நான் செத்துருவேனடா, நான் செத்துருவேனடா. சத்யா சாரிடா.
அச்சம் தவிர் நையப்புடை